மாவட்டத்தில் பொறுத்தமட்டிலே ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பின்னால் காங்கேசந்துறை பருத்தித்துறை வீதி திறந்து விடப்பட்டது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தனியாக சிடிபி பஸ்கள் செய்வதற்கு பஸ்களில் மக்கள் பிரயாணம் செய்வதற்காக தற்பொழுது எமக்கு யாழ் மாவட்ட கட்டளை தளபதியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 13ஆம் தேதி தொடக்கம் காலை 6 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை எல்லா மக்களும் எல்லா வாகனங்களும் அதால் பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும். காலை 6 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை. சரியா? இன்னும் ஒன்று எமது இந்த வழிவடக்கு தெல்லிப்பளை பிரதேசத்தில் உள்ள இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் 683 ஏக்கர் காணிகள் நாளை முடிவு அலுவல் ஒபிஷியல் ரீதியாக, அதாவது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட இருக்கின்றது. 683 ஏக்கர் காணிகள் கட்டுவன் மயிலட்டி வீதிக்கு மேற்கு பக்கமாக உள்ள காணிகளாக இருக்கும். இந்த காணிகள் அலுவலக ரீதியாக நாளை 10 மணிக்கு கையளிக்கப்பட இருக்கின்றது. இந்த பகுதிகளிலே இடம்பெயர்ந்தவர்கள் அந்த தங்கந்த காணிகளை அதில் பொறுப்பேற்க முடியும். இது அந்த ரோட்டுக்கு இதால் அந்த உங்களுக்கு அந்த ஜிஎன் டிவிஷன் தந்துக்கிட்ட எனக்கு பார்க்கணும். இதில் நாலு மயிலட்டி துறை வடக்கு, மற்றது மயிலட்டி துறை தையிட்டி, மற்றது தென்மயில, மற்றது மயிலட்டி தெற்கு, அவர் 4 கிராம பிரிவுகள். ஆனால் இந்த வீதி வந்து கட்டுவனிலிருந்து மயிலட்டிக்கு செல்கின்ற வீதிக்கு மேற்கு பக்கமாக உள்ள காணிகளாக இருக்கும். சரிதானே?